ஹாய், நான் ஸ்வீதா. ஹலோ எவ்ரிவன். நாம் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் வாழணும்னா என்னென்ன செலவுகள் இருக்கும் மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஊரில் தண்ணிக்கு நம்ம காசு பே பண்ணணும். நம்ம எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோங்கிறது, ஒரு லிட்டருக்கு இவ்வளவுன்னு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறத விட அதை திரும்ப கொண்டு போய் ப்ராப்பராக அவங்க ட்ரைனேஜில் கொண்டு போய் சேர்த்துவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் காசு அதிகம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் பில் வந்து மாதம் ஒரு $100 வச்சுக்கலாம். கேஸ் பில்லும் ஒரு $100 வரும். எலக்ட்ரிசிட்டி பில்லும் ஒரு $100 வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். எதை வச்சுனா, இப்போ தண்ணி வந்து இந்த ஊரில் சுடுதண்ணி எப்பவும் பைப்பில் சுடுதண்ணி வரும். ஏன்னா ரொம்ப குளிர்னால நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஊரில் பச்சை தண்ணியுமே கூட ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அது நம்ம கேஸில் ஹீட் ஆகுதா எலக்ட்ரிசிட்டியில் ஆகுதாங்கிறத பொறுத்து அது வேறே ஆகும். அப்புறம் இந்த ஹீட்டர், இந்த குளிர் காலத்துக்கு நம்ம ஹீட்டர் போடும் பார்த்தீங்களா, அதுவும் எதில் ஆகுதுங்கிறத பொறுத்து வேறே ஆகும். வெயில் காலத்தில் ஏசி போடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு இந்த மாதிரி பில்லு மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ $100 போட்டது ஒரு $250 வச்சுக்கலாம். கார் இன்சூரன்ஸ் ஒரு $50 வரும். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது ஒரு $50. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா $150 வரும். இன்டர்நெட்டுக்கு மினிமம் $70 $120 வரலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோன் பில் வந்து ஒரு ஆளுக்கு $30. ஸோ குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து. ஹவுஸ் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா $60 $100 வரலாம் வச்சுக்கலாம். கவுன்சில் ஃபீ அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு $150 $200 வரலும் வரும். ஒவ்வொரு கவுன்சில், ஒரு சில கவுன்சில் நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதனால் அது பெருசாக செலவு இருக்காது, மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே ரொம்ப பழைய கவுன்சில்னா அதை ஃபுல்லாக அவங்க இது பண்ணி வேலை நிறைய செய்வாங்க, அதனால அது சார்ஜ் அதிகமாக இருக்கும். புதுசாக நியூ எஸ்டேட்னா அதுக்கும் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஓன் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் ஃபீஸுன்னு இருக்குது, அது பார்த்திங்கன்னா $200. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடு வச்சுருக்கோம்னா நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் மாதம் $200 அப்படி கிடையாது. இப்போ இருக்குது திடீர்னு ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு, நம்ம அதை ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் இது ரிப்பேர் ஆகி போச்சுனாலோ ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுனாலும் அதை ஃபுல்லாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா $1 $2 பில்லெல்லாம் செலவுசாரமாக வந்துடும். அப்புறம் ஒரு சின்ன வேலைக்கு ஒருத்தவங்களை கூப்பிடுறனாலும் அவங்களுக்கு மினிமம் $70 $100 வரலும் கொடுக்கணும். சும்மா வந்துட்டு போகிறாங்க, ரொம்ப சின்ன வேலைனாலும் அவ்வளோ கொடுக்கணும். அதனால இந்த ஊரில் மெஜாரிட்டியாக வந்து சின்ன வேலைகளுக்கெல்லாம் ஆள்கள் கூப்பிட மாட்டாங்க, அவங்களே எல்லாம் செஞ்சுக்குவாங்க. அப்புறம் கார்டன் மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கு ஒரு $100 செலவு பண்ணுவோம். அந்த கிளவுஸ் வாங்குறது, செடி வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், அதுக்கு ஒன்று ஆகும். இந்த லான் மூவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த புல் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த மிஷின் வாங்குறது, அது ரிப்பேர் ஆனால் அதுக்கு ஆற செலவு, அதுக்கு நம்ம பெட்ரோல் போடுறது, அதெல்லாம் கார்டன் மெயின்டெனன்ஸில் ஈஸியாக $100 வந்துடும். அப்புறம் ரெண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோன்னா அதுக்கு வாடகை $1,500 $3,000 கொடுக்கணும். இதே நீங்கள் சொந்த வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் இஎம்ஐ பே பண்ணுவீங்க, அது ஒரு $2,000 $3,000 வரலாம் வச்சுங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்ற செலவு அது ஒரு $6,000 $2,000 வரலாம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $4,000 வேணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது நம்ம எவ்வளோ இருந்தாலும் செலவு பண்ணலாம். அப்புறம் இந்த கார் வந்து இருந்தால் தான் இருக்க முடியுமா அப்படின்னா, இப்போ சும்மா கொஞ்ச நாள் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கார் வாங்க வேண்டியதில்லை. அதுக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துக்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸு ரெண்டு அது இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் ரெண்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் ரெண்டோட இன்க்ளூட் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு சுற்றியே இருக்கும், கிட்டே இருக்கும், நீங்கள் நடந்து போய் வாங்கிக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னா அப்போ காரில் போய்க்கலாம், காரை ஹையர் பண்ணி வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். இப்போ $1 நம்பர் காசுக்கு ஒரு $50 வச்சுக்கலாம். $2,000 $1,00,000, $4,000 $2,00,000. ஸோ இங்கே ஆஸ்திரேலியாவில் வாழணும்னா மாதம் $2,00,000 வேணும். நம்ம இந்த ஊரில் ஒரு வேலைக்கு போனால் மினிமம் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, ஒவ்வொரு வேலைக்கு ஒரு மாதிரி சேலரி கொடுப்பாங்க, மாத சம்பளம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்.